நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த வெள்ளக்கல்லப்பட்டியில் வசித்து வருவர் தான் மணிகண்டன் இவருடைய மகன் தான் வசந்த் வயது இருபத்தொன்னு அந்த பகுதியில் இருக்கும் அரசு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் வசந்த் தினந்தோறும் பேருந்தில் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அதே பேருந்தில் காட்டூர் பகுதியில் வசித்து வந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரும் பயணம் செய்து வந்துள்ளார் இதனால் இவர்கள் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இவர்களின் பழக்கம் காதலாக மாறியுள்ளது இதையடுத்து இருவருமே அடிக்கடி சந்தித்துள்ளனர் இதனால் அந்த மாணவி வசந்த் மூலம் கர்ப்பம் தரித்திருக்கிறார் தன்னுடைய கர்ப்பம் உறுதியானதுடன் அந்த மாணவி தன் காதலன் வசந்தை பார்த்து தான் கர்ப்பமாக இருப்பதை தெரிவித்திருக்கிறார் உடனே அச்சத்தில் செய்வதறியாத வசந்த் மருந்து கடையிலிருந்து கர்ப்பம் கலைக்கும் மாத்திரைகளை வாங்கி அந்த மாணவியிடம் கொடுத்துள்ளார் கர்ப்பம் கலைக்கும் மாத்திரைகளை சாப்பிட்ட அந்த மாணவியோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவதைப்பட்டு உள்ளார் பின்னர் அவரை அருகிலிருந்த சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் பின்னர் தான் அந்த மாணவி கர்ப்பமாக இருக்கிறார் என்றும் அவர் கர்ப்பம் கலைப்பதற்காக அவரிடம் வசந்த் மாத்திரை அளித்து சாப்பிட சொல்லி இருக்கிறார் என்றும் அவரது தாத்தாவிற்கு தெரிய உடனே அந்த மாணவியின் தாத்தா ராசிபுரம் காவல் நிலையத்தில் வசந்த் மீது புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட ராசிபுரம் மகளிர் காவல்நிலைய அதிகாரிகள் வசந்த் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் வசந்தை கைது செய்து சிறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி